தமிழ்நாட்டில் தற்போது டெங்கு இல்லை பதட்டம் வேண்டாம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் உதயநிதி ஆய்வு அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்படும் அமைச்சர் கே என் நேரு உறுதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் ஆட்சி அமையும் போது திமுகவின் ஊழல் வெளிவரும் ஹெச் ராஜா பேச்சு நூறு நாள் வேலை திட்டம் கொள்ளையடிக்கும் திட்டமா உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார் ஆனால் கடைசி படம் எது என்பதுதான் தெரியவில்லை தமிழிசை விமர்சனம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் ஐம்பது பேர் விடுதலை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கு மத்திய அரசு குறைந்த தொகையை ஒதுக்கியுள்ளது செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு தலைமைச் செயலகத்தின் மூன்றாவது மாடியிலிருந்து குதித்த துணை சபாநாயகர் மகாராஷ்டிராவில் பரபரப்பு ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு லட்சம் பேருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு ராகுல் காந்தி வாக்குறுதி மனைவியிடம் கட்டாய உறவில் கணவர் ஈடுபடுவதை குற்றமாக ஏற்க முடியாது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வலியுறுத்தல் தேவை ஏற்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் ஈரான் எச்சரிக்கை மேற்கு கரை முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் பலி எண்ணிக்கை பதினெட்டாக உயர்வு விராட் கோலியை சந்தித்த மாரியப்பன் தங்கவேலு இணையத்தில் வைரலாகும் புகைப்படம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியை அறிந்து கொள்ள கொள்ளு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்